குளிச்சு முடிச்ச உடனே முதல் முதல்ல உடம்புல எங்கே துடைக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, நம்ம ஆளுங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. குளிச்சு முடிச்ச உடனே முதல் முகத்தில் முகத்தை துடைக்கவே கூடாது. அதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க, நம்ம கதையை சயின்டிஃபிக்காக மாற்றிடலாம்னு வச்சுங்களேன். முதல் முதல்ல குளிச்சு முடிச்ச உடனே எங்கே துடைக்கிறோமோ அங்கே வந்து மூதை ஒட்டிக்கு வாழாமா, ரெண்டாவது துடைக்கும் பொழுது ஸ்ரீதையை ஒட்டிக்கு வாழாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ முதல் முதல்ல முதுகத்தான் துடைக்கணும்னு ரூல்ஸ் இருக்குங்க. முதல் முதல்ல முதுகை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முகத்தை துடைக்கணும்னு. ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன், இந்த ஸ்ரீதேவி மூதேவி விடுங்க, நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் குளிச்சு முடிச்சுட்டு முதுகை துடைக்காமல் போயிட்டால் முதுகு பக்கத்தில் ஈரமாக இருந்தால் உடம்புக்கு ஆகாது, மறந்துடக்கூடாதுங்கிறக்காக முதல் முதல்ல முதுகு துடைச்சிரு அப்படின்னு ஒரு வேளை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏதோ ரீசன் இருக்கும், சரி என்னமோ ரீசன், பட்டு நம்ம தாத்தா பாட்டி சொன்னால் நல்லாயிருக்குன்னு நம்ம நம்பி இனிமேல் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு குளிச்சு முடிச்சோன்னே முதல் முதல்ல முதுகை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் முகத்தை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற தலைங்களை அடுத்தது. ஓகே, உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு ரூல்ஸ் தெரியுங்களா? ஓகே, அடுத்தது முதல்ல முதுகு, அப்புறம் முகம், அதுக்கப்புறம் தலை, அதுக்கப்புறம் மற்ற உடம்புல மற்ற பார்ட்ஸ் எல்லாம் துடைச்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்.